हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल उणवु पुदरगम। ना संध्या त्यागराजन। इनके वो संडे संडे वो नॉनवेज स्पेशल और सिंपलान नॉनवेज मेनू दा इनके नम्म पाक्कपो रोम्ब सिंपल बट आना वो ब्रियाणी सूपरान एमियान ब्रियाणी नम्म इनके ट्राई पण्णपो सूपरा इरुक्कपो एयरपोर्ट वांगे एप्पडी पण्रोम पात्तरलाम अदुक्कान तेवैयान इंग्रीडियंट्स पात्तरलाम। इंगे चिकन एडुत्तु वच्चिरुक्केन 1 केजी चिकन கூடவே சிக்கன் 65க்காக ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மேரினேஷனுக்காக சில பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 கப் ரைஸ், பிரியாணி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் நான் எப்போவுமே யூஸ்வலாக எங்கள் 3 பேருக்கும், நான், என் ஹஸ்பண்ட், என் பாப்பா 3 பேருக்குமே இந்த டம்ளரில் தான் போடுவேன். இங்கே இப்போ இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ அளவோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு அந்த அரிசியும் நம்ம ஊற வச்சிடலாம். வாங்க, இதை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஷன்காக இந்த சிக்கனில் நான் வந்து இப்போது கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிறேன். தயிர் விட்டாச்சு. இப்போது இதில் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும். ஏன்னா நம்ம பிரியாணிலேயும் ஆட் பண்ண மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே நான் போடுறேன். மீதி நம்ம பிரியாணிக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் பெருசாக இருக்கிறதுனால 4-5 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 6 தக்காளி கூட எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம தனியாக மேரினேஷன் வேறு பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து எடுத்துக்காங்க. இப்போது இதில் வந்து நான் சும்மா இந்த அளவுக்கு புதினாவும் இந்த அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒன்று சேர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மேரினேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம எம்மியாக இருக்குது, காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஹாஃப் லெமன் போட்டுக்கிறேன். ஹாஃப் லெமனை இதில் ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இப்போ மேரினேட் பண்ண இந்த சிக்கனை நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுறதுக்காக விட்டுட்டு போகிறேன். நம்ம பிரியாணிக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். ஆயிலோட கடாய் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம அதை மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அதுக்காக இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக மேயர் பாட்டும் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த மேயர் பாட் வந்து பிரியாணிக்கு நான் யூஸ்வலாக இதான் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக 65 மேரினேஷனுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து பிரியாணி பீஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பிரியாணிக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக எடுத்திருக்கேன். ஏன்னா 65க்கு வந்து செஸ்ட் பீஸாக எடுத்திருக்கேன் நான். இப்போ அதையும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு வந்து சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன் நான். நான் யூஸ்வலாக ஆச்சி இது தான் வாங்குவேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தயிர், இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கு நான் காட்டுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன். ரொம்ப உப்பு சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அந்த மசாலா பவுடரில் கொஞ்சம் உப்பு இருக்கும் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகும். நல்லது மூடி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். கப் ஃபுல்லாக நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50-100 கிராம் ஆயில் இருக்கும். இதில் நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெயை. எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹாட் ஆகிட்டுருக்கு. கூடவே இப்போ நெய்யும் விட்டுருவோம். இதுலேருந்து 3 டீஸ்பூன் போல் நான் நெய்யும் விட்டுட்டேன். அதுவும் நல்லா ஹாட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் தேவையான கரம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 இலை, அப்புறம் ஒரு 3-4 பட்டை, அப்புறம் 2 ஸ்டார் அனிஷ், அப்புறம் 6 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசு முழுசாக நான் எப்பயும் போட மாட்டேன். நான் தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். கூடவே 4 கிராம்பு எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். கேட்டோன்னு கூட இங்கே வச்சுருக்க 4 பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம்.
டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த அரிசியையும் நல்லா கழுவி இதையும் தண்ணி ஊத்தி வெச்சிடலாம். இதுவும் அரை மணிக்கா ஊறட்டும் போதும். இதல கொஞ்சமா நான் புதினா போட்டுக்கறேன். கொஞ்சமா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகாய், நம்மளோட புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து நிறைய வாசம் வந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வெட்டி வச்சுருக்கிற 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். இப்போ 1 கேஜி பிரியாணிக்கு இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம மேரினேஷனுக்காக ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. வெங்காயம் நல்லா செவந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா, இப்போ நான் வந்து 4 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சேன். அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து மேரினேட்காக போட்டுட்டேன். இப்போ மீதி தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சூப்பரான வாசனைங்க, நல்லா மூடியே இருக்கட்டும். இப்போது நம்ம அதுக்கு பதிலாக தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக உப்பு, வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இப்போது நல்லா வெள்ளரிக்காவை நல்லா துருவி அதில் இருக்க சாரெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தயிர் பச்சடியில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறது பிடிக்குங்க. வேணும் பச்சடி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப போடல. ஏன்னா ஏற்கனவே இதில் நம்ம வந்து ரெட் சில்லி போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் ரொம்ப போடல. இப்போது நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10-லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே எவ்வளோ எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அரிசி போட்டு தேவையான தண்ணி ஊற்றி மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசி போல் போடுறேன், பார்த்துக்கோங்க. விடுங்க, ஏன்னா ஊறின அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 1:1 ஏற்கனவே அரைப்பொடி தண்ணி உள்ளே இருக்குது, அதனால் பார்த்து அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கலராந்தீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. காரத்தை பார்த்துட்டு நம்ம வந்து தம் போட்டு மூடிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க, நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா அரிசி போட்டதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது நம்ம அரிசியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நல்லா அது கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 2-லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கீழே ஒரு தவா வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போது நான் இதில் சிக்கன் 65க்கு கடாய் வச்சிட்டேன்.
மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம இதில் பொரிச்சிடலாம். தவா வச்சுட்டு மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு அரிசி ஓரளவு பதம் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடிட போகிறேன். இப்போ கூடவே கொஞ்சமாக நம்ம நெய் மேலே விட்டு மூடிடலாம் வாசத்துக்காக. தான் இப்போ மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் 65க்கு வந்து மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை ஒன்று ஒன்று அதில் எடுத்து போட்டுடலாம். இப்போவே நல்லா வேக ஆரம்பிச்சு இப்போவே சூப்பராக வாசலாம் வருது. நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். தனியாக கப்பில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திறந்துட்டேன். சூப்பராக இருக்குது. நல்லா சைட்லேருந்து கிளக்கி விடுங்க. வாவ், சூப்பரான யம்மியான டேஸ்டி பிரியாணி ரெடி. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டேஸ்டியான யம்மியான பிரியாணி ரெடி. நம்ம அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான யம்மியான பிரியாணி ரெடி. பிரியாணி, சிக்கன் 60, சிக்கன் லெக் பீஸ், அப்புறம் சிக்கன் 65 நல்லா சூப்பராக ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் ஒரு முட்டை. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் 65 கொஞ்சம், தயிர் பச்சடி. சூப்பரான எம்மியான பிரியாணி. சுட சுட இருக்கு. கொஞ்சமாக லெக் பீஸ் வச்சு, தயிர் பச்சடி வச்சு, சிக்கன் 65 வச்சு, அப்புறம் இருக்கிற முட்டை வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். முட்டை இல்லாமல் சிக்கன் பிரியாணியே கிடையாதுங்க. ஸோ சியர்ஸ். சூப்பராக இருக்குங்க. சிக்கன் 65 அல்டிமேட்டாக இருக்குது. அரிசிலாம் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேரினேஷன் தாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய டிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் யூ ஸ்டார்டிங் கண்டிப்பாக மேரினேட் பண்ண மறந்துடாதீங்க. நான் மேரினேட் பண்ணுறதுக்காக ஆனியனை தவிர மற்ற எல்லாத்தையுமே போட்டேன். டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தயிர், கொஞ்சம் லெமன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெனஞ்சு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே 1 டீஸ்பூன் நம்ம அதில் போட்டிருப்போம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு உங்கள் உப்புக்கு பொறுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான எம்மியான பிரியாணி. ஒரு நம்ம சிக்கன் 65, நம்ம லெக் பீஸ், நம்ம முட்டை, தயிர் பச்சடியோடு சேர்த்து நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன் என் ஃபேமிலியோட. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு எம்மியான பிரியாணி. இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நான்வெஜ் மெனு இந்த சண்டே ஸ்பெஷலில் சூப்பராக நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த சேனல், இந்த வீடியோ, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக மறக்காமல் நம்ம உணவு புதுரகம் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.